ஜவஹர்அலி சார், என்ன சார் பிரச்சாரத்துக்கு போனால் ஃபோட்டோவை எடுத்துகிட்டு போயிட்டு யாருக்கும் யாருக்கும் என்னென்ன சம்பந்தம் அப்படின்னு இப்படியெல்லாம் சொன்னால், ஏதோ இவ்வளோ நாள் திமுகனுடைய பிரச்சாரமே இது தான் இருந்தது, அதையும் இப்படி பண்ணிட்டீங்களே, நியாயமா? எங்களுடைய பொதுச் செயலாளரை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தல் களத்தை நாகரிகத்தோடு அணுகணும்னு பார்த்துதான் அந்த அரசாங்க ரீதியாக அவர்கள் செய்யக்கூடிய தவறுகளை குற்றம் சாட்டி ஏற்கனவே இரண்டு முறை பேசிக்கிட்டு வந்தார். எந்த வகையிலையும் வந்து அநாகரிகமான வார்த்தைகளை பயன்படுத்தவில்லை. ஆனா இவர் வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எந்த குறையும் சொல்ல முடியாத ஸ்டாலின் அவர்கள் வேண்டும் என்று ஒரே ஒரு காரணம், இந்த களத்தை திமுக பிஜேபிக்கு அந்த களமாக அமைச்சுட்டா அவர்களுக்கு வந்து ரொம்ப சுலபமா வெற்றி பெறலாம். 2019 அப்படிதான் நாம் அமைச்சோம், அதனால அப்படி ஒரு சூழ்நிலையை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணத்துல அதிமுக பிஜேபி கள்ள உறவு அப்படின்ட்டு இங்க போறக்கூட மீட்டிங்ல எல்லா இடத்துலயும் பேசிட்டு வர்றார். அதனால அதிமுகவை பொறுத்த வரைக்கும் தமிழர் உரிமையை மீட்போம், தமிழ்நாடு காப்போம் என்ற வீர முழக்கத்தோடு இந்த மத்திய மாநில அரசுகளின் மக்கள் விரோத போக்கை கண்டித்து ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம் என்ற அந்த முழக்கத்தோடு இந்த தேர்தல் களத்தை அணுகிட்டு இருக்கோம். இப்ப இதுக்கு முன்னாடி பேசிய இரண்டு கூட்டங்கள்ல ஸ்டாலின் என்ன பேசுறாருன்னா, அதிமுகவுக்கும் பிஜேபிக்கும் ஒரு கள்ள உறவு இருக்கு அப்படின்னு சொன்னார். அதுக்குதான் எங்களுடைய பொதுச் செயலாளர் நேற்றைய கூட்டத்துல ஆணித்தரமாக எல்லா உதாரணங்களையும் எல்லா எடுத்துக்காட்டுகளையும் எடுத்து காட்டி திமுகவுக்கும் பிஜேபிக்கும் எந்த அளவுக்கு கள்ள உறவு இருக்கு. ஏன்னா இது தவறான வார்த்தையா கூட போலாம், எங்களுடைய பொதுச் செயலாளர் சொன்ன ஒரு வார்த்தையினுடைய நுணுக்கம், கள்ள உறவு செய்பவர்களுக்கு இந்த கள்ள உறவு பெருசா தெரியாதுன்னு சொன்னா அதுல பல்வேறு விஷயங்கள் இருக்குது. ஏன்னா இவர்கள் ஏற்கனவே பல முறை கள்ள உறவு செய்தவர்கள் தான் திராவிட முன்னேற்ற கழகம். ஆனா அவங்க என்ன பண்றாங்கன்னா, அதாவது எங்களுடைய பொதுச் செயலாளர் பேச்சுக்கு அதாவது அரசியல் ரீதியா பதில் சொல்ல முடியாம உருவா கேலி பண்றது. அவர் வந்து பல்லு தெரியுதுங்கிறது 2023 புரட்சி தமிழர் எடப்பாடியார் தாயை கொச்சப்படுத்தி பேசியது, இப்படிதான் தேர்தல் களத்தை ஒரு கேவலமான முறையில கொண்டுட்டு போறாங்க. இது ஒண்ணு. இப்ப நாங்க என்ன சொல்றோம்னா, நாங்க எங்களுடைய எங்க பொதுச் செயலாளர் கேட்கிற ஒவ்வொரு கூட்டத்திலையும் கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, போதைப் பொருள் விற்கக்கூடியவர்கிட்ட இருந்து நீ பணம் வாங்கியிருக்கியா இல்லையா, அவர் நேரடியா உங்ககிட்ட செக் கொடுத்துருக்காரு, அது என்னாச்சு, இதுதான் உன்னுடைய அரசியல் லட்சணமா? அதே போது லாட்டரி ரிசீட்டு விற்கக்கூடிய அந்த மார்டின் கிட்ட 509 கோடி ரூபாய் வாங்கியிருக்கிய, பணமே வாங்கலன்னு சொல்றிய, இதுதான் திமுக அரசாங்கத்தின் லட்சணமான்னு கேட்கிறார். இவர் இப்படி கேட்டதுக்கு அப்புறம் தான் உங்களுடைய கள்ள உறவை திமுக பிஜேபி கள்ள உறவை அவர் எடுத்துரைக்கிறார். எப்படின்னா, நீங்க 3 வருஷத்துக்கு முன்னாடி கோ பேக் மோடி பலூன் எல்லாம் விட்டீங்க, ஆனா இந்த 3 வருஷமா ஒரு முறையாவது கோ பேக் மோடி அப்படின்னு ஒரு முறையா சொன்னதா உண்டா? இல்ல, நீங்க ஆட்சி செய்வனா திமுக கட்சி இது வரைக்கும் பண்ணிருக்காங்களா? இல்ல சார், நீங்க தான் பண்ணல, உங்க கூட்டணி கட்சிகளை யாராவது பண்றதுக்கு அனுமதிச்சீங்களா? காங்கிரஸ் அனுமதிச்சீங்களா? கம்யூனிஸ்டுகளை அனுமதிச்சீங்களா? விடுதலை சிறுத்தைகளை அனுமதிச்சீங்களான்னு பாத்தீங்கன்னா, இந்த 3 வருஷத்துல அவர்கள் கூட மோடிக்கு எதிராக எந்த நிலையும் பாடும் எடுக்கல. இல்ல ஜவஹர்அலி சார், இப்ப என்னன்னா, அவங்க மோடி எதிர்ப்பு பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கையில் எடுத்துட்டு பிரச்சாரத்தில் இப்போ இல்லை, பல வருஷங்களாக அவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ கூட்டணியிலிருந்து பாஜக அதிமுக கூட்டணி பிரிஞ்சதுலேருந்து அவங்களுக்கு எதுவும் தெரியலை, என்ன சொல்லி வாக்கு கேட்குறதுன்னு தெரியலைன்றதால தான் இப்போ வரைக்கும் அதை பற்றி மட்டுமே கையில் வச்சுக்கிட்டு இருக்காங்களா? பதட்டத்தினுடைய வெளிப்பாடாக தான் இதை நீங்கள் சொல்ல வரீங்களா? அதிமுக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியிலிருந்து விலகினதுக்கு பிறகு திமுகவுக்கு மிகப்பெரிய பயமும் பதட்டமும் வந்துருச்சு. காரணம், சிறுபான்மை இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் அலையலையாக அதிமுக சேர்றதுனால இன்னைக்கு பல்வேறு இஸ்லாமிய இயக்கங்கள், இன்னைக்கு கூட சார் நான் 8 இஸ்லாமிய இயக்கங்களை இந்த தேர்தல் களத்துல போய் சந்திச்சுட்டு வந்து அவர்களுக்கு வந்து அவர்களுடைய ஆதரவை பெற்றிருக்கோம். அவர்கள் ஆதரவு மட்டும் இல்ல, இஸ்லாமியர்கள் எல்லாம் பெருவாரியான ஆதரவு கொடுக்கறான்னு உளவுத்துறை ரிப்போர்ட் அவர்களுக்கு தெளிவாவே கொடுத்ததுக்கு பிறகு அதை திசை திருப்பணுங்கிறதுக்காண்டி திமுக அதிமுகவையும் பிஜேபியும் இணைச்சு பேசுறாரு. இனி பிஜேபியுடன் எந்த உறவும் இல்லைன்னு சொன்னதுக்கு பிறகு சொல்றாருன்னா, அவருக்கு
முஸ்லிம்கள் ஓட்டுக்கள் மீண்டும் அதிமுக போயிட கூடாதுங்கிற அதுக்காக நான் சொல்றேன். நீங்க முரசொலியில நீங்க உண்மையிலேயே நீங்க வந்து மோடி எதிர்க்கிறதா இருந்தா முரசொலியில அவரை வரவேற்று அவ்வளவு பெரிய விளம்பரப்படுத்துறீங்களா, அது முரசொலிக்கு தேவைதானா? அப்போ உங்களுடைய அவருடைய அன்பு உங்களுக்கு கிடைக்கணுங்கிறதுக்காண்டி தானே செஞ்சீங்க. டி ஆர் பால் என்ன சொன்னார், மத்திய அரசாங்கத்துல எங்களுக்கு எதிராக இல்லை, எடுத்தேன் கழுவித்தேன் என்று அவர்களுக்கு அவரை தவறாக பேசிவிடக் கூடாது, மோடி சிறந்த ஆட்சியாளர் ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி சொன்னாரா இல்லையா சார்? அவங்க மாநிலத்தில் ஆட்சியில் இருக்காங்க, அவங்க மத்தியில் ஆட்சி இருக்காங்க. ஒரு இணக்கமான சூழல் இருந்தால் தானே நமக்கு தேவையான திட்டங்களை கொண்டுட்டு வர முடியும். அதனால கூட அவங்க சொல்லியிருக்கலாமே, அப்படி பார்க்கக்கூடாத அது தவறு இல்லை. இணக்கமான சூழ்நிலை எடுங்க, அதிமுக ஆட்சிக்காக கூட தான் மத்திய மந்திரி சபையில இல்ல, இணக்கமான சூழ்நிலையில் இருந்தோம். ஆனா அங்க ஒரு பிரச்சனை இங்க ஒரு பேச்சு பேசல, நாங்க இணக்கமான சூழ்நிலையில மாநில உரிமைகளை கேட்டுப்பட்டு 11 மருத்துவ கல்லூரிகள் பாதுகாக்கப்பட்ட வேளாண்மை மண்டல எல்லாம் மத்திய அரசாங்கத்தினுடைய இணக்கத்தோடு தான் நாங்கள் வாங்கணும். ஆனா நீங்க இங்க இருந்து என்ன தெரியுமா, ஒரு நிதி கூட கொடுக்கலன்னு சொல்லிட்டு, ஆனா மத்திய அமைச்சர்கள் யாராவது வந்து நீங்க என்னாலும் சரி, அங்க பிரதமர் வந்தாலும் சரி, அவருக்கு வந்து நீங்க வந்து பம்புறீங்க ஒண்ணு. இப்போ இரண்டாவது ஒரு இல்ல, திமுக பயப்படுறாங்களா சார்? கொஞ்சம் உண்மையா உடச்சே பேசுங்களேன், இவ்வளவு பேசிட்டீங்க. திமுக பாஜகவை பார்த்து பயப்படுறாங்களா? ஏன் சார் ரொம்ப பயம் இருக்கு சார், ரொம்ப பயம் இருக்கு. நீங்க மோடி ஒரு முறை வரும்போது பொதுவாகவே வந்து ஒரு மழையோ வெயிலோ இருந்தா ஒரு பொதுவாகவே யாருமே கருப்பு கொடி தான் சார் பிடிப்பாங்க ஏர்போர்ட்ல, அதுதான் வழக்கமான ஒன்று. இவர்க எல்லாத்தையும் மாநில நிறைய ஆளுங்க எல்லாத்தையும் கருப்பு கொடி பிடிச்சு போய் நிக்க வச்சாங்க தெரியுமா, நாங்க உங்ககிட்ட சமாதானம் போயிடுறோம், எங்க ஆட்சிக்கு ஏதோ பந்தகம் விளைவிச்சிடாதீங்க, எந்த ஆட்சியை கலைச்சிடாதீங்க. ஏன்னா ஆட்சியை கலை ஓ சமாதானத்துக்காக தான் கொடையில கூட வெள்ளையா? ஆமா சார் வெள்ளை, அவங்க அது ஒரு சிம்பாலிக்கா காட்டுறாங்க சார். ஒரு இதெல்லாம் வந்து வேண்டுமென்று செய்யக்கூடியது. ஏன்னா இந்த அமைச்சர்கள் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருக்கு, இந்த அமைச்சர்கள் வெளிநாட்டுகளில் பணத்தை பதுக்குறாங்க மத்திய அரசாங்கம் தெரியும். இன்னொன்னு என்னன்னா, தனியா ஒரு ஒரு அமைச்சர், ஒரு சாதாரண ஒரு அமைச்சர, இதுவரைக்கும் பிரதமர் ஒரு முறையாவது இங்க எந்த அமைச்சரா தனியா கூப்பிட்டு அரை மணி நேரம் உட்கார வச்சு பேசின வர்றாருடா உதயநிதி ஸ்டாலின், அரை மணி நேரம் சார் உட்கார வச்சு பேசி இவரு அங்க பல்ல கட்டினாரு, அதுக்கு தெரியலையா இவருக்கு, உதயநிதிக்கு ஸ்டாலினுக்கு தெரியாது. அப்பவே டீல் இருக்கு, உதயநிதி தான் அந்த டீல போய் பேசிட்டு வந்திருக்கிறாருன்னு சொல்றீங்க, அப்படி எடுத்துக்கோ. அது இல்லாம சார் மோடி கிட்ட ஸ்டாலின் காட்டக்கூடிய நெருக்கம் எல்லாமே தெரியும். ஆனா அவர்களுக்கு ஒரு விஷயம் தெளிவா தெரியும் சார், என்னது மோடியை நாம எப்படி பயன்படுத்திக்கணுமோ பயன்படுத்தி, ஆனா தேர்தல் வந்துட்டா மோடிங்கிறவர் நம்ம எதிராளியா மக்கள்கிட்ட காட்டினாதான் தமிழ்நாட்டுல மோடிக்கு எதிரான மனநிலை இருக்கு, அதை நாம வந்து சம்பாதிக்க முடியும். அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியா யூஸ் பண்றாங்க அவ்வளவுதான். நிச்சயமாக திமுக அவர்களுக்கான ஆதரவை கொடுப்பார்கள். ஆனால் நேற்று எங்க எடப்பாடியார் தெளிவா சொல்லிட்டார், பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்தால் கூட நாங்கள் எக்காலத்திலும் அவர்களுக்கு ஆதரவை கொடுக்க மாட்டோம் என்று ஸ்ட்ராங்கா இருக்கிறீங்க. பார்க்கலாம், நான் திரும்ப வரேன் உங்ககிட்ட. ஜவஹர்லி சார் ரொம்ப சுருக்கமாக சொல்லுங்க, இந்த எலெக்ஷன்ல எலெக்ஷனுடைய முடிவுகள்ல திமுக அம்பலப்பட்டு போயிரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாமா? மனோஜ் எனக்கு ஒரு நிமிஷம் எக்ஸ்ட்ரா டைம் கொடுங்க, ஏன்னா ஒரு முக்கியமான விஷயங்கள் சொல்லணும். அதாவது வந்து பிஜேபி கூட அதிமுக கூட்டணி வைக்கணும்னு ஒரு நினைப்பு, ஒரு ஆர்வம் இருந்து அவங்க வந்து எவ்வளவு பிரஷர் கொடுத்தாங்க, எவ்வளவு அவர்கள் வந்து வெயிட் பண்ணாங்க. அமித்ஷா நைட் பண்ணா இங்க வந்து உட்கார்ந்து இருந்தாரு, யாரு எங்களுடைய தலைவருக்காக வெயிட் பண்ணாரு, இது என்ன வர்றாரு. அதையும் மீறி நம்ம கூட்டணி வேணாம்னு சொன்னது எதுக்குன்னா மக்கள் நலன், அது ஒண்ணு. எப்ப கேட்கு ஒண்ணு, இப்ப அவர் என்ன விமர்சிக்கிறார்னா, பிஜேபியை ஏன் அதிமுக விமர்சிக்கல அப்படின்னு கேட்கிறாரு. பிஜேபியை ஏன் அதிமுக விமர்சிக்கலன்னு ஸ்டாலின் கேட்கிறாரு. நாங்க பிஜேபி விமர்சிக்கிட்டு தான் இருக்கோம். இரண்டாவது, நீங்க களத்தை வந்து திமுக பிஜேபி மாத்த பாக்குறீங்க. ஆனா 3% வாக்குகள் உள்ள பிஜேபிக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம்ங்கிறது ஒரு நிலைப்பாடு. என்னன்னா இப்ப இங்க என்ன பிரச்சனைனா,
கடந்த முறை தேர்ந்தெடுக்கப்பட்ட 38 எம்பிக்கள் அவர்களுடைய நிலைப்பா அவர்கள் என்ன செஞ்சிருக்காங்க தமிழ்நாட்டுக்கு, அதெல்லாம் எங்களால் விமர்சிக்க முடியும். தமிழ்நாட்டினுடைய உரிமைக்காக என்ன பண்ணி இருக்காங்க இதான் கேட்கிறோம். அப்படி இருக்கும் போது இந்த உரிமைக்காக என்ன சார்? இப்போ அவர் கூட சொன்னார், ஆனா தமிழ்நாட்டுக்கு உரிமை அவங்களும் விற்கல, இவரும் 3 வருஷமா எதுவும் செய்யல, ஆனா 3,00,000 கோடி ரூபாய் கடன் வாங்கும் போது ஒரு எதிர்கட்சியா கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? ஒண்ணு இவர் சொல்றாரு முஸ்லிம்களுக்கு எதிரான சட்டங்கள் அப்படின்னு சொல்றாரு. சிஏ சட்டம் 2003 வந்த போது அன்றைக்கு திமுக ஆதரிச்சு சிஏஎன்பிஆர் என்ஆர்சி ஆதரிச்சாங்க, பொது சிவில் சட்டத்தை ஆதரிச்சாங்க. இன்னும் சொல்ல போனா கேளுங்க, அண்ணா திமுக என்ஐஏ சட்டத்துக்கு எதிராக வாக்களிச்சாங்க. இவங்க என்ஐஏ சட்டம் என்பது முஸ்லிம்களுக்கு எதிரான சட்டம், அதற்கு ஆதரவாக ஓட்டளித்தார்கள். ஊபா என்கின்ற சட்டம் அது முஸ்லிம்களை தீவிரவாதிகளாக காட்டிய சட்டம், அதற்கு ஆதரவாக வாக்களித்தார்கள். இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டுல இப்போ ஏடிஎஸ் என்று ஆன்டி டெரரிஸ்ட் ஸ்குவாடுங்கிற ஒரு சட்டத்தையும் தமிழ்நாடு கொண்டு வந்திருக்காங்க. நீங்க சிறை கைதிகளை விடுங்கன்னு சொன்னாங்க, அதையும் விடல. இப்ப ஒட்டுமொத்தமா முஸ்லிம்கள் எதுவுமே செல்லியாத நிலையில முஸ்லிம்கள் ஓட்டு போயிருங்கிற ஒரு பயம் தவிர இன்னொன்னு சொன்னாரு, 3 ஓட்டு வாக்குறுதி கொடுக்கிறாரு. ஏன் சார்? இப்ப ஒரு மாநில அரசு நினைச்சா டோல்கேட்டை மூட முடியும், இப்பே முடியும். காரணம், அதற்கு கொடுக்க வேண்டிய மானியத்தை கொடுத்துட்டா கூட முடியும், அது செய்யலாம. அதாவது பொய்களை சொல்லி ஒரு மாநில அரசால் எதெல்லாம் முடியாதவோ அதை சொல்லி இன்றைக்கு மக்களை மீண்டும் ஏமாற்பாங்க. நன்றி சார், இதையே உங்க இறுதிக்கு எடுத்து எடுத்துக்கிறேன், நேரம் இல்ல. நன்றி சார், இதையே உங்க இறுதிக்கு எடுத்து எடுத்துக்கிறேன், நேரம் இல்லை.